ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம். நம்ம ஒன் வீக் ஊரில் இருந்தோம், வெயிட் செக் பண்ணல. இன்றைக்கி என்ன வெயிட்னு பார்த்தலாம், 83.7. அப்புறம் நிறைய லைட் நம்ம வந்து 83.7 வெயிட்டில் இருக்கோம். எப்படி போகும்போது வந்து 83.4 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 82.something போயிட்டீங்களா? 82.4 இருந்தீங்க. கொஞ்சம் கொடுத்தாதான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். வாக்கிங் வந்து இன்னைக்கு மார்னிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ மார்னிங் டைம் வந்து கரெக்டாக 6:11 ஆகுது. இப்போ நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வாக்கிங் வந்து போயிட்டு வந்துடுவேன். இதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். இப்போதைக்கு அகஸ்ட் ஸ்கூல் லீவு, 2 நாள் புதன்கிழமை தான் ஸ்கூல் ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறமும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 6:00 போல போயிட்டு ஒரு 6:30 வந்துடலாம் பிளான் பண்ணிக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மார்னிங்கும் வாக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து நம்ம வந்து ஏதாவது டிப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ வயசானவங்கலேருந்து எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க பாருங்கள். எவ்வளோ காலையில் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே போய் வந்து நான் வெந்தயம் ஊற போட்டிருக்கேன். வெந்தய தண்ணி வந்து எடுத்துக்கலான்னு பார்க்கேன். இன்றைக்கி வெந்தய தண்ணி குடிப்பேன். வெந்தய தண்ணியில் மீட் பண்ணலாம். சூரியன் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல பாக்கே. அகே சிங்கம்மா, சூரியனை பாரு எப்படி வருது பாரு. அப்படியா? எனக்கு தெரியாது பாரு, சூரியன் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக வருமா. நம்ம இப்போ ஹாஃபில் எடுத்தோமா, இப்போ பாருங்க ஃபுல்லாயிருச்சு. வந்துச்சு அப்பா, வந்தாச்சு அகேசும், வந்துடும் அப்பா கீழே போயாச்சு. ஓகே, வாக்கிங் போலாமா? நீங்க என்ன பண்றீங்க? சரி உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து வெந்தய தண்ணி வந்து போட்டு வச்சுருக்கேன். இதான் எடுக்க போகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வந்து கண்ட்ரோல் டயட்டில் போகலாம். எப்படி நம்ம வந்து டயட் வந்து விடுறதும் இது பண்ணுறதுமா இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வந்து டயட் ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வெந்தய தண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூல் தான் காய்க்க போகிறேன். கூல் குடிக்கும்போது மீட் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான், 2 இட்லி, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி துவையல் உடைக்கிது பாருங்க. நான் வந்து கூல் குடிக்கலான்னு பார்த்தேன். நேற்று டிராவல் வேறு பண்ணிட்டு வந்திருக்கு, ஓவர் ஹீட் ஆயிரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூல் வந்து மார்னிங் வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுபோல் 2 இட்லி மட்டும் எடுத்துக்க போகிறேன். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டுட்டு மீட் ஸ்நாக் வந்து இன்றைக்கி எடுத்துப்பலான்னு தெரியல. மாவுலாம் அரைக்க வேண்டியிருக்கு. மாவுலாம் அரைச்சிட்டு நம்ம மீட் பண்ணலாம். 1 hour later. இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம வந்து 2 செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாம். அகேஸ்க்கு வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது வந்து ஒரு மீதி வச்சுருந்தாரா, அதையும் சாப்பிட்டதில் மத்தியானம் வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி மார்னிங் மத்தியானத்துக்கு வந்து 2 செவ்வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கலான்னு பார்க்கேன். இதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து மிட் ஸ்நாக் தான். மிட் ஸ்நாக்கில் வந்து 2 செவ்வாழைப்பழம் உருண்டு போகுது. மிட் ஸ்நாக்கில் மீட் பண்ணலாம். அப்பளம், அப்பளப்பொரி ஒன்றே ஒன்று சாப்பிட்டேன், அதை சொல்கிறாரு. இதுதான் இன்றைக்கி வந்து இப்படி லஞ்சாக எடுத்துக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். பசிச்சுட்டு அப்படின்னா வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுவோம், அப்போ மீட் பண்ணலாம். A few moments later. இப்போ டைம் வந்து 3:00 ஆகுது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெந்தய தண்ணி வந்து இப்போ வந்து குடிச்சிக்கலாம். உழுது உழுது லீவு இவங்களுக்கு. அகேஸ்க்கு இன்றைக்கி என்னம்மா? ஹஹ
அவ அண்ணன் கூட சேர்ந்து அவ்வளோ டாய்ஸ் பேக்கையும் தூக்கிட்டு வந்து போட்டு ஆட்டம் நடந்துட்டு இருப்பாங்க. ஓகே, அவங்கவுங்க பாட்டுக்கு விளையாடிட்டு நம்ம வெந்தய தண்ணி வந்து குடித்தாச்சு, லைட்டாக சூடு பண்ணி குடித்தேன். இந்த குட்டி தூங்கலை, அகேஸ் இருந்தால் வந்து தூங்க விட மாட்டான் அப்படி தானே. ஓகே, அவங்க விளையாடிட்டு கை வலிக்கும் தம்பிக்கு, அவங்க விளையாடிட்டு நம்ம வந்து வெந்தய தண்ணி குடித்தாச்சு. ஈவினிங் வந்து வெளியே போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், அது வந்து இப்போதைக்கு அகேஸ்ட்டை சொல்ல வேண்டாம். கிளம்பணும் அப்படின்னா அதையும் வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா டைரெக்டாக டின்னரில் மீட் பண்ணலாம் வாக்கிங் முடிச்சுட்டு. இனிமே பார்க்குறது எல்லாமே நாங்கள் வந்து பொற்காட்சி போயிருந்தோம், அங்கே நடக்கிறது தான். இன்றைக்கி வந்து இப்போ வந்து சிவகாசியில் பொற்காட்சி போட்டிருக்காங்க, அங்கே வந்து சின்ன பிள்ளை சரி லீவு தானே செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனது தான், அங்கே வந்து போட்டிருந்தது தான். நாங்கள் அங்கெல்லாம் விளையாண்டது, அப்புறம் வந்து அங்கே தான் நான் வந்து பானிபூரியும் சாப்பிட்டேன், அதெல்லாம் சாப்பிட்டனால நைட் டின்னர் எடுத்துக்கல. இதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, வந்து பானிபூரி இதெல்லாம் சாப்பிட்டதே வயிறு வந்து ரொம்ப கம்முன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு, அப்பளம்லாம் வேற சாப்பிட்டோம். அதனால இப்போ வந்து ஒரு கிளாஸ் கிரீன் டீயோட முடிச்சுக்கலான்னு பாக்கேன். ஏன் வந்திருக்காரு ஐயா, அம்மாங்குடி காட்டலப்பா. ஓகே, இதோட அந்த விளாக் முடியுது. நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே தான் இருக்கோம், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாருக்கெல்லாம் வந்து நிறைய டிப்ஸும் கொடுக்கீங்க. நம்ம வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க டைரியில் இன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கு என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து நோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். நம்மளால் கண்டிப்பாக கிவ் அப் பண்ணாமல் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம 75 டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.